எந்த ஒரு நேச்சுரலான ஐட்டம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நேச்சுரலான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே ரிசல்ட் கிடைக்காது. அதை நல்லாவே மைண்டில் வச்சுக்கோங்க. நார்மலாக கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறேன், விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், ஓகேங்களா. இதெல்லாம் இப்போ என்னோட ஹேர் பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைட்லிங் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. என்னோட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா குட்டுதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குட்டுது. உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் வந்து தலையில் அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஒரு டாக்டரை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே டேரிஸ். நான் உங்கள் தாமா ஆர்கே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஆக்சுவலி வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தேன், லாங் ஹேர் வந்து பசங்க எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத பற்றி. ஸோ இது பார்ட் டூ. இது வந்து நான் ஒரு டாக்டரோ இல்லை வந்துட்டு ஒரு மெடிசன் படித்தவனோ கிடையாது. நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் என்னோடய முடியை நான் எப்படி பராமரிக்கிறேன், என்னுடைய அனுபவங்கள் என்னென்ன அதில் இருக்குது அப்படின்றத தான் உங்கள்கிட்ட முழுமையாக நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து எல்லாருமே வந்து லாங் ஹேர் வந்து வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் இருக்காங்க, ஓகேங்களா. ஒரு தடவையாச்சும் லாங் ஹேர் வந்து வளர்த்தி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பாய்ஸ் எல்லாருமே இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ வந்துட்டு இப்போ லாங் ஹேர் வளர்த்துறது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தாலுமே அதுக்கான ஃபுட் ஐட்டம்ஸ், நம்ம சத்துள்ள உணவு வந்து அதிகமாக சாப்பிடணும். ஸோ வந்து நம்ம ஆரோக்கியமாக வந்துட்டு நம்ம ஹேரை வந்து பராமரிச்சுட்டே இருக்கணும், ஓகேங்களா. நீங்கள் வந்து எவ்வளோதான் சத்துள்ள உணவு சாப்பிட்டாலுமே வந்து உங்கள் ஹேரை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும், முடி வந்து கண்டிப்பாக கொட்டும், ஓகேங்களா. இப்போ என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ரைட்லிங் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. என்னோடய ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டுதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொட்டுது. ஏன் அப்படின்னா இப்போ தூங்கி எந்திரிக்கும் போது, இப்போ நார்மலாகவே எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 50-60 முடிகள் கொட்டும், ஓகேங்களா. இது நேச்சர், சரியா. ஸோ இதுக்காக நீங்கள் பயப்பட தேவையில்லை, எனக்கு என்ன முடி கொட்டுது இப்போ இவ்வளோ கொட்டிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் முடி கொட்டுது அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து பயந்தீங்க அப்படின்னா இன்னும் அதிகமாக கொட்டும். ஏன்னா நம்ம அதே திங்கிங்லேயே இருப்போம், நம்மளுக்கு முடி கொட்டுது, நம்ம வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே திங்கிங்லேயே இருந்துகிட்டே இருப்போம். ஸோ அதனால் நம்ம அதை யோசிச்சுட்டே இருந்து ஸ்ட்ரெஸ் ஆகி அதை நினச்சிட்டே இருக்கனால இன்னும் கொஞ்சம் முடி கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 50-60 முடி எல்லாருக்குமே கொட்டும். ஸோ வந்துட்டு அதை நீங்கள் வாட்ச் பண்ணணும், ஓகேங்களா. உங்களுக்கு வந்து முடி எப்படி உடஞ்சி கொட்டுதா இல்லை வந்து வேரோடு வருதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்ச் பண்ணணும். எல்லாருக்குமே டேண்ட்ரஃப் அப்படின்றத வந்து எல்லாருக்குமே வந்துட்டு போகிற ஒரு விஷயம் தான், ஓகேங்களா. ஒரு சில பேருக்கு டேண்ட்ரஃப் வரும், ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த டேண்ட்ரஃப் வராமல் அப்படியே நின்றோம், ஓகேங்களா. ஒரு சில பேருக்கு டேண்ட்ரஃப் இருந்துகிட்டே இருக்கும், ஓகேங்களா. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் வந்து தலையில் அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஒரு டாக்டரை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. டேண்ட்ரஃப் வந்து எனக்கு அதிகமாக இருக்குது, தலை வந்து பிச்சுக்குது அப்படின்ற ஒரு பட்சத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு ஸ்கின் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. அது வந்து நம்பர் ஒன், ஓகேங்களா. நம்பர் டூ அப்படின்னா, இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு கெமிக்கல் ஷாம்பு, எந்த ஒரு கெமிக்கல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணாதீங்க, ஓகேங்களா. அது பாயிண்ட் நம்பர் டூ. கெமிக்கல் க்ரீம் வந்து இப்போ நிறைய இருக்குது, ஓகேங்களா. கெமிக்கல் அதிகமாக ஆட் பண்ணுற க்ரீம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. பட் ஆனால் நீங்கள் கெமிக்கல் க்ரீம் வந்து யூஸ் பண்ணாதது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், ஓகேங்களா. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு எனக்கு வந்து முடி வந்து நேச்சுரலாக நான் அப்ளை பண்ணுறதுனால முடி எனக்கு அடங்க மாட்டேங்குது, வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் அப்படியே நீங்கள் கெமிக்கல் க்ரீம் யூஸ் பண்ணாலும் நல்ல ப்ராண்டாக நல்ல ஒரு கம்பெனியாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணாலும் அது 24 hours வந்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணக்கூடாது, அது நம்பர் டூ, ஓகேங்களா. நீங்கள் அப்படியே நீங்கள் ஹேரில் 24 hours அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் நீங்கள் வந்து அந்த அப்ளை பண்ணதை வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து கிளியர் பண்ணிடணும், ஓகேங்களா. அவங்க அப்போ தான் உங்கள் ஹேர் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ நம்பர் டூ இது. நம்பர் த்ரீ இன்னொன்று என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து எந்த ஒரு க்ரீமோ இல்லை வந்து நீங்கள் அப்ளை பண்ணாலும் வந்துட்டு உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது, தலையில் வந்து எனக்கு அரிப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்னொன்று பாயிண்ட் நம்பர் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஹேரை வந்து இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வீக்லி 2x வந்து குளிப்பாங்க, தலை குளிப்பாங்க, ஓகேங்களா. அந்த மாதிரி குளிச்சுட்ருக்கவங்க இருப்பாங்க. ஒரு சில பேர் டெய்லியுமே குளிச்சுட்ருப்பாங்க தலைக்கு, ஓகேங்களா. இப்போ வந்து இதில் வந்து எல்லாரோட உடம்பும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ எனக்கு நான் வந்து டெய்லியுமே ஹேர் வாஷ் பண்ணுறேன். ஸோ நான் டெய்லி வாஷ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் வந்துட்டு
எனக்கு வந்து அந்த வேர்வை இதெல்லாம் எனக்கு வந்து தலையில் வேர்க்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் எனக்கு டெய்லி வாஷ் பண்ணுற சூழ்நிலை தான். ஸோ அப்படின்னும் போது எனக்கு எந்த ஒரு பாதிப்புமே இதுவரையும் இருந்ததில்லை ஓகேங்களா. ஸோ ஒவ்வொருத்தங்க பாடி பொறுத்து, ஒரு சில பேருக்கு வந்து டெய்லி குளிக்கிறதுனால தலைவலி ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். ஸோ உங்கள் பாடியோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கோ, உங்கள் பாடியோட ஹீட் எப்படி இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே இருக்குது ஓகேங்களா. ஸோ அது வந்து நான் முக்கிய பார்ட் ஒன்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ வந்து அந்த மாதிரி ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கோங்க. எப்போ எந்த ஒரு ஏர் ஆயில் யூஸ் பண்ணாலுமே கரெக்டான டைம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அந்த ஏருக்கு வந்து நல்லா மசாஜ் கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னா, வந்து ஆனியன் ஏர் ஆயில்லாம் நிறைய வந்துருச்சு ஓகேங்களா. அதோட பெனிஃபிட்ஸ் எப்படி அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து நேச்சுரலாகவே ஆனியன் எடுத்து நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா. எதுவுமே பலன் தராமல் இருக்காது ஓகேங்களா. நீங்கள் கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணாலுமே அதை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் நேச்சுரல், எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நேச்சுரலாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹேர் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் சரியா. பயப்பட தேவையில்லை, நீங்கள் வந்து ஹேர் வந்து எனக்கு ஃபாலோ ஆகுது. ஏன்னா லாங் ஹேர் வளர்த்துற எல்லாருக்குமே வந்துட்டு முடி வந்து கொட்டும் ஓகேங்களா, கொட்டாமல் இருக்காது. யார்கிட்ட வேணாலும் நீங்கள் கேட்டு பாருங்கள், லாங் ஹேர் வளர்த்துறாங்க அப்படின்னா முடி கொட்டும் ஓகேவா. ஏன்னா நீங்கள் வந்து படுத்து தூங்கிட்டு இருப்பீங்க, அப்போ வந்து இந்த முடியெல்லாம் மடங்கும். மடங்குறப்ப பார்த்தீங்கன்னா அதை உடஞ்சி உடஞ்சி கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. முடி அதிகமாக கொட்டுது வந்துட்டு உங்களுக்கு வந்து அதிகமாக கொட்டுது, எனக்கு வந்து சொட்டை ஆகுது அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் முழுமையாக வந்து தெரிஞ்சுக்கணும். எதுக்கு நம்மளுக்கு வந்து முடி கொட்டுது அப்படின்றது, நம்ம முன்னோர்கள் வந்து இப்போ உங்கள் தாத்தா பாட்டி சாரி உங்கள் தாத்தா ஜென்ரேஷன், ஸோ வந்து அப்பா ஜென்ரேஷன், ஸோ அந்த மாதிரி அம்மா வீட்டு வழியாக வந்தவங்க, ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து சொட்டையாக சில பேர்லாம் சொட்டை வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க ரீதியாகவும் இது வந்து ஜெனடிக் ரீதியாகவும் வரும் ஓகேங்களா. ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து முடி அதிகமாக கொட்டிகிட்ருக்கு, எனக்கு வந்து நிற்கவே மாட்டேங்குது கொட்டிகிட்ருக்குன்னா நீங்கள் கரெக்டான ஒரு மருத்துவரை சந்தித்து நீங்கள் பேசுங்க. பேசிவிட்டு அதுக்கான தீர்வை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு நான் ஃப்ரீ டைமில் பார்த்தீங்கன்னா எக் அப்ளை பண்ணுறது, ஸோ வந்து ஆனியன் அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் ஹேர் கொடுத்துட்ருக்கேன் ஓகேங்களா. என்னால் முடி அதனால தான் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனாகவும் இருக்கும் ஓகேங்களா. என்ன ஸ்ட்ரைட்டிங் ஸ்ட்ரைட் லைன் பண்ணியிருந்தாலுமே வந்து ஸ்ட்ரென்த்தனாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எக் அப்ளை பண்ணலாமா, ஆனியன் அப்ளை பண்ணலாமா, ஸோ இந்த மாதிரி இதை அப்ளை பண்ணால் எந்த ஒரு நேச்சர் எந்த ஒரு இயற்கையாக உருவான விஷயங்களை நீங்கள் உங்கள் தலைக்கு அப்ளை பண்ணாலும் கண்டிப்பாக அது ஹெல்த்தி தான். நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்லிங் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து கெமிக்கல் ஷாம்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கலாம் ஓகேங்களா. ஆனால் கண்டிப்பாக நானே சொல்கிறேன், நான் வந்து கெமிக்கல் ஷாம்பு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா. அந்த யூஸ் பண்ணுறதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குது. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் அந்த கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணாலுமே அது ஒரு வாட்டர் ஒரு பவுலில் வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி தான் அதை கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன் ஓகேங்களா. அதே மாதிரி கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சொன்ன மாதிரி அது வந்து ரொம்ப மசாஜ் பண்ணிவிட்டு ரொம்ப அப்படியே உங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற வரையிலும் மசாஜ் பண்ணிவிட்டு உடனே வாஷ் பண்ணிடணும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட்லிங் பண்ணுறீங்க, கிரியேட்டின் பண்ணுறீங்க, ஸோ அந்த மாதிரி உங்கள் ஹேரை வந்து நீங்கள் கெமிக்கல் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை பராமரிக்கிறீங்க அப்படின்னா ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்கக்கிட்ட நீங்கள் உதவி செஞ்சு போங்க ஓகேங்களா. அவங்களுக்கு தான் வந்து தெரியும் எப்படி வந்து அந்த க்ரீம் அப்ளை பண்ணி எப்படி அயனிங் பண்ணணும், ஹேரை வந்து எப்படி அயனிங் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பர்சன்ட்ட போயிட்டு நீங்கள் வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். வீட்லேயே எந்த க்ரீமும் யூஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிவிட்டு நீங்களே வீட்டில் க்ரீம் வாங்கி அப்ளை பண்ணிகிட்டு இருக்காதிங்க ஓகேங்களா. ஏன்னா அது ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த க்ரீம் எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அயனிங் பண்ணணும், என்ன அதுக்கான என்ன ப்ரொசீஜர் அப்படின்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்களே ஓனாக வீட்டில் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. முடி வந்து வளர்கிறதுக்கு உங்கள் வந்து நாங்கள் வளர வைக்கிறோம், ஸோ எங்களோட ப்ரோட்டீன் சாப்பிடுங்க, நாங்கள் சொல்கிற ஃபுட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆடெல்லாம் நிறைய ஃபேக்கான ஆடெல்லாம் வந்துட்டுருக்கு ஓகேங்களா. ஸோ எது நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே ஆனால் ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க, உங்களோட உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸுமே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நேச்சுரான ஃபுட் ஐட்டம்ஸ், எந்த ஒரு ப்ரோட்டீன் பவுடரும் இல்லாமல் நேச்சுரான ஃபுட் ஐட்டம்ஸே அதே போதும் ஓகேங்களா. எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள்லாம் அப்பையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கேப்பங்களி ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா வந்து சாப்பிட்ருப்பாங்க. ஸோ இன்னுமே அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபுட்டு ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் எனக்குமே மறந்துடாதீங்க. சில பேர் வந்துட்டு சீப்பு எடுத்துகிட்டு அப்படியே வரக்கு வரக்கு வரக்குன்னு சீவிட்டு இருப்பாங்க
வீட்டில். ஓகேங்களா, சும்மாவே வந்துட்டு சீப்படுத்து சீவிட்டு போய் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு வந்துட்டு பார்த்துட்ருக்கிறது. ஸோ இந்த மாதிரி சில ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஓகேவா, அந்த இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் சீவுறீங்க அப்படின்னா அதை ஸ்மூத்தாக சீவுங்க. ஓகேவா, பல்லு பெருசு பெருசாக இருக்கிற சீப்பு வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து லாங் ஹேர் வளர்த்துறீங்க அப்படின்னா அந்த சிக்கு மாட்டாமல் இருக்கிறதுக்கு நல்லா ஃப்ரீயாக சீவுற அளவுக்கு ஒரு சீப்பு வாங்கி நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அதே தான், உங்களுக்கு வந்து தலை உங்களோட தலையில் இருக்கிற ஸ்கின்ல ஏதோ பாதிப்பு இருக்கோ இல்லை டேண்ட்ரஃப் வந்து அதிகமாக இருக்கோ இல்லை வந்து தலையில் அரிப்பு இருக்கோ அப்படின்னும் போது நீங்கள் நல்ல ஒரு மருத்துவரை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணாலுமே அந்த கெமிக்கல் ஷாம்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, பவுலில் தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதோட கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டு நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் ஹேர் வந்து டேமேஜ் ஆகாது, உங்களோட வேருக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே வராது. ஓகேங்களா. ஓகேவா, அவங்களோட ஸ்கின்னுக்கு வந்து அந்த ஷாம்பு வந்து கண்டிப்பாக அது வந்து சூட் ஆகிருக்கும். ஓகேங்களா, உங்களோட ஸ்கின் டைப் வேறு, அவங்களோட ஸ்கின் டைப் வேறு. அதனால் வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்து முடி கொட்டாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நீங்களும் வந்து அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை, அதை வந்து முழுமையாக வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஹேர் சம்மந்தப்பட்ட மாதிரி ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் தெரிவிங்க, நான் அதை கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அந்த ரிப்ளைக்கும் நான் ஒரு வீடியோவும் உங்களுக்கு நான் வந்து ஃபைனலாக போடுறேன். தேங்க்யூ.